Very good morning to everyone. We are here with yet another session, and this session will be taken by Preksha Madiwal, and she is in first year and she is studying in Yoga and Naturopathic Bachelor's from the School of Yoga and Naturopathic Medicine, Bangalore, Karnataka. I hope you will understand and you will learn this session in the regional language, Tamil. Thank you. நாங்க இன்னைக்கு ஒரு யோகாவோட செஷன் பண்ண போறோம். சோ ரொம்ப சிம்பிளான ஆசனாஸும் லூசனிங் எக்ஸசைஸ் நான் எடுத்து இந்த செஷனை பண்ணலாம்னு இருக்கேன். சோ நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல யோகா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மலா லூசிங் எக்ஸசைஸ் வச்சுட்டு யோகாவை ஸ்டார்ட் பண்ணலாம். சோ எல்லாரும் கம்ஃபர்டபுளான பொசிஷனுக்கு வந்துடுங்க. அப்புறம் நம்ம ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல மூணு ஓம் ப்ரீத் சொல்லுங்க. டீப் ப்ரீத் எடுத்துட்டு மூணு தடவை ஓம் சொல்லிட்டு அப்புறமா நீங்க ப்ரேயர் நான் சொல்றத அப்படியே சொல்லுங்க. யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் சரீரஸ்ய ச வைத்யகேனாம் யோபாகரோதம் ப்ரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிம் ப்ராணதோஸ்மி. இப்ப மெதுவா உங்க கண்ணை எடுங்க. நம்ம உட்கார்ந்த இடத்துலயே நெக் எக்ஸசைஸும் ஹேண்ட் எக்ஸசைஸ் ஷோல்டர் எக்ஸசைஸும் பண்ணலாம். அதுக்கப்புறம் நின்றுட்டு லெக் எக்ஸசைஸ் ஹிப் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல 5 செட்ஸ் ஆஃப் நெக் எக்ஸசைஸ் மேலே கீழே 5 தடவை பண்ண போறோம். ஸோ நல்ல ப்ரீத் எடுத்துட்டு நம்ம இது ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 5 ஸ்டெப்ஸ் மேலே கீழே. மேலே பாருங்க, கீழே பாருங்க. இந்த மாதிரி 5 செட்ஸ் பண்ணலாம். மேல கீழ மேல கீழ மேல கீழ மேல கீழ மேல கீழ. இப்போ ரைட்ல 5 செட்ஸ். சைட்ல 1 2 3 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ நம்ம நம்மளோட நெக்கை ரொட்டேட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணலாம், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணலாம். 5 டைம்ஸ் கிளாக் வைஸ், 5 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ். 1 2 3 4 5. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5. இப்போ இந்த 5க்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் ஷோல்டர் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ கையை இப்படி உங்களோட ஷோல்டர் மேலே வச்சுக்கிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுங்க ரெண்டுமே கூட. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ் பண்ணலாம், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணலாம். இதுவும் 5 காயின், இதுவும் 5 காயின். 1 2 3 4 5. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 and 5.
இப்ப நம்ம நம்ம ஷோல்டர கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணலாம் சோ கைய நீட்டுங்க ஓகே அண்ட் உங்க கைய எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ரைட்டா தொட ஸ்டார்ட் பண்ணுங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் ஸ்ட்ரெச் பண்ணுங்க இது ஒரு 5 கவுண்ட்ஸ்க்கு அப்படியே ஸ்டே பண்ணுங்க 1 2 3 4 அண்ட் 5 இப்போ கைய ஃப்ரீயா விட்டுங்க இப்போ இந்த கை உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணுங்க 1 2 3 4 அண்ட் 5 இப்போ இதையும் விட்டுங்க ஓகே இப்போ நம்ம நம்ம மேட்ஸ்ல நின்னுட்டு ஹிப் எக்சர்சைஸ் பண்ணலாம் ஹிப்புக்காக நம்ம இப்போ நம்ம சைட் பெண்டிங் பண்ணுவோம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் இப்போ நின்னுக்கோங்க ஸ்ட்ரெயிட்டா அண்ட் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒரு சைட்ல பெண்ட் ஆகுங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிரஷர் கொடுக்காதீங்க ஓகே ஆனா ஸ்ட்ரெச்ச ஃபீல் பண்ணுங்க 1 2 உங்க சைட் இந்த சைட்ல இருக்க ஸ்ட்ரெச்ச நல்லா ஃபீல் பண்ணுங்க 4 5 6 7 8 9 10 இப்போ உங்களுக்கு ஹிப்பான எக்ஸசைஸ் ஆயிடுச்சு இப்போ இன்னொரு எக்ஸசைஸ் என்னன்னா ஹிப் ரொட்டேஷன் சொல்லுவாங்க இத நம்ம 5 டைம்ஸ் கிளாக் வைஸ் 5 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தலாம் ஓகே ரொட்டேட் பண்ணோம் நல்லா உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு 1 2 3 4 5 இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5 ஓகே இப்போ இங்க உங்க பொசிஷனுக்கு வாங்க இப்போ நம்ம நீ கான எக்சர்சைஸ் பண்ணலாம் இப்படி 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 நம்ம நீய ஃபிளெக்ஸ் பண்ண போறோம் ஓகே இது இந்த பக்கம் ஒரு 5 கவுண்ட்ஸ் இந்த பக்கம் ஒரு 5 கவுண்ட்ஸ் 1 2 3 4 5 இப்போ இந்த நீக்கு 1 2 3 4 5 இப்போ நம்ம ஆங்கிள்ஸ்க்கு லூசனிங் பண்ண ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் உங்களுக்கு கால் தெரியுதா இதை இப்படி இப்படி பண்ணணும் இதை இப்படி பண்ணும்போது எக்ஸேல் பண்ணணும் இப்படி பண்ணும்போது இன்ஹேல் பண்ணணும் 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ நம்ம ஆங்கிள் ரொட்டேட் பண்ணலாம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 5 5 கவுண்ட் 1 2 3 4 5 இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5 இப்போ இந்த பக்கமும் பண்ணலாம் 1 2 3 4 5 1 2 3 4 5 சோ இப்போ நம்ம எல்லா ஜாயின்ட்ஸையும் என்ன பண்ணிட்டோம் லூசன் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஆசனாஸ்க்கு போலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாண்டிங் ஆசனாஸ் பண்ணுவோம் அதனால எல்லாத்த விட ஃபர்ஸ்ட் நம்ம சூரிய நமஸ்காரா பண்ணலாம் ஓகே நம்ம இங்க நிக்கலாம் எண்ட் ஆஃப் த மேட் வாங்க அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சூரிய நமஸ்காராக்கு தேவையான மந்திராவை சொல்லலாம்
இதுதான் பிராணமாசனா இது நில்லுங்க அப்புறம் நான் சொல்ற மந்திராவை என் கூட சொல்லுங்க ஹிரண்மயேன பாத்ரேன சத்யம் ஸ்யாபிஹிதம் முகம் தத்வம் பூஷண பாக்ரினோ சத்ய தர்மாய திருஷ்டயே இப்போ உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேக் பெயின் பண்ணுங்க One, इपो मुनादी ब्रेन पानी के, two, इपो नम्बर अश्वसंचल आसना के, three, नल्ला नाला पाकनो, उनका कई मैच लिए रखनो, three, next four दंडा सना, okay, उन्हाले एकलो मुड़ी में अवलो straight आ, log मारी लिखेनो, four, next five शशांक आसना அப்புறம் 6 அஷ்டாங்க நமஸ்காரா உங்களோட அப்டமன் பால கீழே இருக்க கிரவுண்ட டச் பண்ண கூடாது நெக்ஸ்ட் புஜங்காசனா ஓகே நல்ல மேல பாருங்க நெக்ஸ்ட் பர்வதாசனா உங்களோட காலை மேட்ட டச் பண்ணுங்க ஓகே நல்ல ஒரு ஸ்டெப்ஸ் தாங்க திருப்பியும் சசாங்காசனா ஓகே இப்போ அஸ்வசஞ்சலாசனாக்கு வாங்க ஓகே இப்போ மெதுவா திருப்பி நீங்க எப்படி வந்தீங்களோ அந்த மாதிரி பாதஹஸ்தாசனாக்கு வாங்க அப்புறம் மேல போங்க அப்புறம் பிராணமாசனாக்கு வாங்க ஓகே இதுதான் சூரிய நமஸ்காரம் இத நீங்க மத்த நாள் வீட்ல கூட ட்ரை பண்ணலாம் இப்போ சூரிய நமஸ்காரம் ஆயிடுச்சு நம்ம ஸ்டாண்டிங் செட்டப் ஆசனாஸ்க்கு போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அர்த்தகட்டி சக்ராசனா பண்ணுவோம் சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ரைட் சைடு அப்புறம் லெஃப்ட் சைடு பண்ணலாம் உங்க கையை தூக்குங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொட்டேட் அப்புறம் மேல அப்புறம் இது இப்படியே இருக்கட்டும் பெண்ட் பண்ணணும் இப்போ 5 கவுண்ட்ஸ்க்காக ஸ்டே பண்ணலாம் 1 2 3 4 and 5 இப்போ மேல வாங்க ரிலீஸ் தி பொசிஷன் நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க இப்போ நம்ம இந்த பக்கம் பண்ணலாம் மேல வாங்க கைய டர்ன் பண்ணுங்க காது கிட்ட எடுத்து வாங்க and bend ஓகே 1 2 3 4 and 5 எப்படி வந்தீங்களோ அப்படியே பின்னாடி போங்க நம்ம ரெண்டு சிட்டிங் ஆசனாஸ் அந்த மாதிரி சில பல ஆசனாஸ் நான் செலக்ட் பண்ணிருக்கேன் இப்போ அர்த்தகட்டி சக்ராசனா நம்ம பண்ணோம் இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா விருக்ஷாசனா ஓகே சோ இதுக்கு ஒரு பாயிண்ட நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்புறம் உங்க காலை தூக்கி உங்க தைஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வைங்க புரியுதுங்களா நான் என்ன சொன்னேன் உங்க காலை தூக்கி ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வைக்கணும் ஓகே அப்புறம் கைய தூக்குங்க ஒரே இடத்துல கான்சென்ட்ரேஷன் வைங்க அப்புறம் இதே பொசிஷன்ல மெயின்டெய்ன் பண்ணுங்க இதால உங்களோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் 1 2 3 4 and 5 இப்போ பொசிஷனை ரிலீஸ் பண்ணுங்க முதல்ல ஹேண்ட் அப்புறம் காலை ரிலீஸ் பண்ணுங்க இப்போ சேம் திங் நம்ம லெஃப்ட் லெக்ல பண்ணுவோம் கான்சென்ட் பண்ணுங்க ஒரு பாயிண்ட்ல அப்புறம் உங்க லெக்ஸ் இன்க்ரீஸ் தூக்கி தைஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வைங்க இப்போ கைய தூக்குங்க இந்த மாதிரி 5 செகண்ட்ஸ் இதே இடத்துல மெயின்டெய்ன் பண்ணுங்க 1 2 3 4 and 5 இப்போ நம்ம ஹேண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணலாம் அண்ட் இப்போ நம்ம காலையும் ரிலீஸ் பண்ணலாம் இதுதான் ஸ்டாண்டிங் செட் ஆஃப் ஆசனாஸ் இப்போ நம்ம சுப்பைன் நாங்க மேல பார்த்து படுக்கிற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு போவோம் இப்போ நம்ம கீழ வாங்க ஓகே இப்போ நம்ம சுப்பைனுக்கு போலாம் இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சேது பந்தாசனா பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் சோ இப்படி உங்களோட மேட்ல படுத்துக்கோங்க ரிலாக்ஸா கைய ரெண்டு பக்கம் விரிச்சு படுத்துக்கோங்க மேல பாக்குற மாதிரி
இப்ப ஸ்லோவா உங்க நீஸ் ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு உங்க சிட்ட எடுத்துட்டு வாங்க. உங்களோட ஆங்கிள்ஸ் கையால புடிச்சுக்கோங்க. ஓகே, ரிலாக்ஸா படுத்துக்கோங்க. நான் ரைஸ்ன்னு சொல்லும் போது உங்களோட அப்டாமினல் ட்ரங்க் இல்லைன்னா ட்ரங்கை வந்து மேலே தூக்கணும். எப்படின்னா இப்படி 1, 2, 3 ரைஸ். ஓகே, இதுதான் சேத்து பண்றாசனா. இந்த பொசிஷன்ல 5 செகண்ட்ஸ்க்கு நீங்க ஸ்டே பண்ணணும். 1, 2, 3, 4, and 5. Now release. Okay. இப்ப நல்ல ரிலாக்ஸ் பண்ணுங்க. இன்ஹேல் எக்ஸேல் டீப் ப்ரீத் எடுங்க. நம்ம இப்ப இந்த ஆசனாக திருப்பியும் பண்ணலாம். ஹோல்ட் யுவர் லெக்ஸ். ஓகே, உங்க ஆங்கிள்ஸ் பிடிச்சுக்கோங்க. அப்புறம் உங்க அப்பர் பாடியை மேலே தூக்குங்க. அண்ட் மெயின்டைன் பண்ணுங்க 5 செகண்ட்ஸ். 1, 2, 3, 4, and 5. இப்போ ரிலீஸ், கீழே வாங்க. அப்புறம் உங்க காலுங்களை ரிலீஸ் பண்ணுங்க. அப்புறம் டீப் ப்ரீத் எடுங்க. relax on your mat. அப்படியே நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ப்ரீத் எடுங்க நல்லா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பவன முக்தாசனா பண்ணுவோம். அதுக்காக காலை இப்படி மேல பண்ணிட்டு பெண்ட் பண்ணுவோம். காலை உங்களால எவ்வளவு முடியுமோ ஹப் பண்ணுவோம் உங்க நீஸ. அப்புறம் உங்க தலையை தூக்கி உங்களோட ஃபோர்ஹெட் இல்லைன்னா சின்ன வந்து நீ கிட்ட தொட வைங்க. ஹை கான்ஸ்ட் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. 1, 2, 3, 4, and 5. இப்போ நம்ம இதை அப்படியே ரிலீஸ் பண்ணலாம். உங்க மேட்ட ரிலாக்ஸ் பண்ணுங்க. இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. நம்ம இப்போ இந்த ஆசனாவை திருப்பியும் பண்ணலாம். ஹோல்ட் யுவர் லெக்ஸ். ஓகே, உங்க நீயை பெண்ட் பண்ணுங்க. நீயை ஹக் பண்ணுங்க. அண்ட் உங்க சின்ன இல்லைனா உங்க ஃபோர்ஹெட்டை டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, and 5. இப்போ ரிலீஸ், ரிலாக்ஸ் பண்ணுங்க உங்க பாடியை. அப்புறம் ஃப்ரீ பண்ணுங்க. இப்போ நம்ம பொசிஷனுக்கு வரலாம். இப்போ நம்ம ப்ரோன் பொசிஷனுக்கு போறோம். சோ நீங்க அப்படியே திரும்பி படுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, புஜங்காசனா பண்ண போறோம். உங்களோட கைய வந்து உங்க செஸ்டுக்கு டிசைட்ல வைங்க. ஓகே, அப்புறம் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாடியை மேல தூக்கணும். கை வந்து ஃபிளெக்ஸ்டாவே இருக்கணும். கை ஸ்ட்ரெயிட்டா கூடாது, கை கொஞ்சம் பெண்டடா இருக்கணும். இப்போ நம்ம பாடியை மேல தூக்கலாம் இவ்ளோ. ஓகே, உங்க கையோட நீ பெண்டடா இருக்கணும். மேல பாருங்க 5 செகண்ட்ஸ். 1, 2, 3, 4, and 5. இப்போ ஸ்லோவா உங்க பாடியை ரிலீஸ் பண்ணுங்க. அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுங்க. டீப் இன்ஹலேஷன், டீப் எக்ஸலேஷன். இப்ப நம்ம திருப்பி ஆசனா பண்ண போலாம். திருப்பியும் கையை சைட் சைட் செஸ்ட் வைங்க. அப்புறம் உங்க ஃபேஸ் மேல தூக்குங்க, அதாவது உங்களோட பாடியை மேல தூக்குங்க. அண்ட் நல்ல மேல பாருங்க. அப்புறம் 5 செகண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. இப்போ ரிலீஸ் பண்ணுங்க அண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நல்ல டீப் இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் பண்ணுங்க. இப்போ நம்ம தனுராசனாக்கு போலாம். ஓகே, நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படியே படுத்துக்கோங்க. உங்க காலங்களை இப்படி பெண்ட் பண்ணுங்க, ஃபோல்ட் பண்ணுங்க.
உங்க கை எடுத்து உங்க ஆங்கிள புடிங்க அப்புறம் உங்க கால் மேலே தூக்குனாலே தானா உங்களோட பாடியும் மேலே தூக்கிடும் ஓகே உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க மெயின்டெய்ன் பண்ணுங்க 1 2 3 4 5 இப்போ ரிலீஸ் இப்போ ஒரு டீப் இன்ஹேலோ எக்ஸ்ஹேலோ பண்ணுங்க We will go for this asana. Bend pannunga. Ankle pidichukonga. Appuram unga kaala thookna thana unga body mele varum. Okay? Ippadi. 1, 2, 3, 4 and 5. Ippo release and relax. நல்ல டீப் இன்ஹலேஷன் டீப் எக்ஸ்ஹலேஷன் எடுங்க இப்போ நம்ம எந்திரிச்சுக்கலாம் அப்புறம் ஸ்கிப்பிங் செட் ஆஃப் ஆசனாஸ் பண்ணலாம் சோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் உட்கார்றது வஜ்ராசனா பொசிஷன்ல உட்கார்ந்து deep inhale exhale பண்ணுங்க உங்க பாடி ரிலாக்ஸ் பண்றதுக்காக இப்போ நான் திரும்பிக்கிறேன் கொஞ்சம் சேம் வஜ்ராசனா பொசிஷன்ல ஓகே நான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன் நம்ம இப்போ சிட்டிங் செட்ஸ் ஆஃப் ஆசனாஸ்ல உஷ்ட்ராசனா பண்ண போறோம் நீஸ்ல வாங்க அப்புறம் உங்க கைய பின்னாடி கொண்டு போய் உங்க ஹீல்ஸ தொடணும் நீங்க ஓகேவா அப்படி ஒரு பெண்ட் கொடுக்கணும் சோ நாம இப்ப பெண்ட் பண்ணலாம் மெதுவா ஒரு ஒரு கைய எடுத்துட்டு போங்க அப்புறம் மேல பாருங்க இந்த பொசிஷன்ல ஸ்டே ஃபார் 10 செகண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 and 10 இது திருப்பி வாங்க அப்போ வஜ்ராசனால உட்காருங்க ஓகே இப்போ நம்ம பச்சிமோத்தாசனா பண்ணலாம் கீழே உட்கார்ந்துட்டு உங்க கால்ஸ் உங்களோட லெக் வந்து நல்ல முன்னாடி வைங்க நல்ல ரிலாக்ஸான பொசிஷனுக்கு வாங்க இப்படி உட்காந்துக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா மேல கை தூக்கி இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணிட்டு நம்ம டோஸ் தொடணும் உங்களால எவ்வளவு பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு பெண்ட் பண்ணுங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க ஓகே முதல்ல கைய தூக்கலாம் 1 மேல இன்ஹேல் பண்ணுங்க எக்ஸ்ஹேல் பண்ணிட்டு பெண்ட் பண்ணுங்க நான் என் டோஸ் தொடுறேன் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க தொடுங்க அப்புறம் இதே பொசிஷனுக்கு 10 செகண்ட்ஸ்க்கு மெயின்டெய்ன் பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 9 and 10 எப்படி வந்தீங்களோ அப்படியே நீங்க பின்னாடி போலாம் ஓகே இதுதான் பச்சிமோத்தாசனா இப்போ நம்ம பத்த கோணாசனா அன்ற ஒரு சிட்டிங் சீரிஸ் பண்ணலாம் இது நீங்க ஸ்ட்ரைட்டா வாங்க ஓகே காலுங்கள பட்டர்ஃப்ளை பொசிஷன் சொல்லுவாங்க இத ரெண்டு காலையும் ஜாயின் பண்ணிட்டு இது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கிட்ட எடுத்துட்டு வாங்க அண்ட் சிட் ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க ஓகே இந்த காலை நீங்க கிரவுண்டுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு டச் பண்ணணும் இப்போ நம்ம ஃபிளாப் பண்ணலாம் ஃபிளாப்பிங்னா இப்படி இப்படி மட்டும் கிடையாது நல்லா இப்படி இப்படி போகணும் கிட்ட வந்துட்டு கீழே போகணும் ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஒரு 5 டைம்ஸ் இதை பண்ணலாம் 1 2 1 2 1 2
प्राणायाम वज्रासन उ இப்போ நாம ஃபர்ஸ்ட் ரெண்டு பிராணாயாமா பண்ணுவோம் நாடி சுத்தி பிராணாயாமா வந்து ஒரு நார்மலான பிராணாயாமா ஜெனரலி உங்களோட ப்ரீத்திங் காண ஒரு பிராணாயாமா இது இந்த கையில சின் முத்ரான்ற ஒரு முத்ரா வச்சுக்கோங்க அப்புறம் இங்க இந்த ரெண்டு ஃபிங்கரை ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி உங்களுக்கு தெரியுதா தம் ஃபிங்கரும் லிட்டில் ஃபிங்கரும் வெளியே இருக்கணும் நடுவுல இருக்க ரெண்டு ஃபிங்கரும் ஃபோல்டடா இருக்கணும் தம் ஃபிங்கரும் உங்க நோஸ்ல வைங்க இப்போ நாம என்ன பண்ணுவோம்னா ஒரு நோஸ் க்ளோஸ் பண்ணுவோம் இன்னொரு நாஸ்ட்ரில்ல இருந்து இன்ஹேல் பண்ணுவோம் இத மூடிட்டு இன்னொரு நாஸ்ட்ரில்ல இருந்து எக்ஸ்ஹேல் பண்ணுவோம் சரிங்களா இந்த மாதிரி 10 டைம்ஸ் நம்ம பண்ணலாம் இப்போ இது வந்து ரிலாக்ஸ் பண்ணும் உங்க பாடிய ஓகே இன்ஹேல் டு யுவர் லெஃப்ட் நாஸ்ட்ரில் க்ளோஸ் பண்ணுங்க லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல அப்புறம் ரைட் நாஸ்ட்ரில்ல எக்ஸ்ஹேல் பண்ணுங்க இப்போ ரைட் நாஸ்ட்ரில க்ளோஸ் பண்ணுங்க அப்புறம் லெஃப்ட் நாஸ்ட்ரில இன்ஹேல் பண்ணுங்க இதுதான் நார்மல் பிராணாயாமம் இந்த மாதிரி 10 ரவுண்ட்ஸ் போங்க க்ளோஸ் யுவர் ஐஸ் உங்க ஐஸ் ஃபோல்ட் மூடிட்டே நீங்க இத பண்ணுங்க slowly inhale பண்ணுங்க உங்க இப்ப ரைட் நாஸ்ட்ரில்ல இன்ஹேல் நார்மல் பிராணாயாமம் முடிச்சாச்சு நார்மல் பிராணாயாமல நீங்க என்ன பண்ணீங்க லெஃப்ட் நாஸ்ட்ரில இன்ஹேல் பண்ணிட்டு ரைட் நாஸ்ட்ரில எக்ஸ்ஹேல் பண்ணீங்க திருப்பி ரைட் நாஸ்ட்ரில இன்ஹேல் பண்ணிட்டு லெஃப்ட் நாஸ்ட்ரில எக்ஸ்ஹேல் பண்ணீங்க இப்போ நம்ம பிராமரிக்கு போலாம் இது வந்து ஒரு நார்மலான ஹம்மிங் சவுண்ட் கொடுக்கறோம் நீங்க ட்ரோட்டால உங்க கையில காது கிட்ட வைங்க இன்னொரு கைய ஐப்ரோஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வைங்க இன்னொன்னு நோஸ் சைடுல இன்னொன்னு லிப்ஸோட சைடுல வைங்க இன்னொன்னு உங்க சின்ல வைங்க ஓகே இன்ஹேல் பண்ணும்போது உங்களோட இயர்ஸ்ல இருந்து கை எடுத்துணும் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உங்களோட இயர்ஸ்ல கை வைக்கணும் அப்புறம் உள்ள இருந்து சத்தம் போடணும் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஓகேவா இன்ஹேல் இப்போ காத மூடிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணனும் சத்தம் போட்டுமே இன்ஹேல்
inhale kaada mudite exhale inhale So, this is our yoga session. Just every day you follow pannunga. Na normal simple yoga asana, simple loosening exercise start pannunga. Neenga idu every day unga veetla try pannalam. Ippo namba last ending prayer sollidalam. Neenga vajrasana layum sollalam. Illa na vandu normal padmasana. Normal okkarren. Okay? அப்புறம் எண்டிங் ப்ரேயர் சொல்ல போறேன் ஒரு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுங்க ஒரு ஓம Thank you so much for the wonderful session.